விவசாய நிலத்தில் யானை வழித்தடம் இருப்பதாக வனத்துறை அறிக்கை வெளியிட்டது விவசாயிகளிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விவசாயிகள் பேட்டி. கோவை ரேஸ்கோர்ஸ் ஜவான்ஸ் பவனில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் வனத்துறை வெளியிட்ட அறிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்து பேசினர். அப்போது பேசிய தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் தலைவர் சு பழனிசாமி கூறுகையில், தமிழக அரசின் சார்பில் மாநில வனத்துறை கடந்த 29/4/24 ஒரு அறிவிப்பை வெளியிட்டார்கள். அந்த அறிவிப்பில் தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் உள்ள பகுதிகளில் யானை வழி தடங்கள் குறித்து ஆய்வு செய்து கண்டறிந்து வலசப்பாதையை மீட்டெடுப்பது என்று ஒரு கருத்தை வெளியிட்டார்கள். அதில் வாட்ஸ்அப்பிலும் ஃபேஸ்புக்கிலும் ஆங்கில வடிவிலே 161 பக்கம் கொண்ட ஒரு சுறு குறிப்பை வெளியிட்டிருந்தார்கள். அந்த அறிக்கையில் முழுக்க ஆங்கிலமாக ஆங்கில சொற்றொடர் இருந்தது. கிராமப்புறங்களில் மலை அடிவாரங்களில் வாழக்கூடிய அப்பாவி மக்கள், மலைவாசி மக்கள், அவர்களுக்கு ஆங்கிலமும் தெரியாது, மலைவாழ் மக்களுக்கும் தமிழும் படிப்பதிலே அவர்களுக்கு சிரமம் இருக்கிறது. ஆகவே அவர்கள் மலைவாழ் மக்களுக்கும் மலையோர பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கும் தமிழில்தான் அரசாங்கம் இத்தகைய அறிக்கையை வெளியிட்டிருக்க வேண்டும். கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் தமிழ்நாடு அரசு தமிழக முதலமைச்சர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். அதில் பெயர் பலகையும் அனைத்து விளம்பரங்களும் தமிழில்தான் இருக்க வேண்டும் என்று தமிழ்நாடு சட்டமன்றம் நிறைவேற்றிய தீர்மானம்.